வீட்டுக்கு ஒரு மருமகள். என்னங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அதுலேருந்து ஒரே அதிர்ச்சியாக இருக்குதுங்க. என்ன கனவுன்னு சொல்லு தங்கம். கண்ணவில ஒரு ஊர்வலம் போகுது. அந்த ஊர்வலத்தில் சுமார் 1000 பேர் இருக்காங்க. கையில் ஆளுக்கு ஒரு பதாகையை தூக்கி பிடிச்சி போடுறாங்க. அதில் வீட்டுக்கு ஒரு மருமகள் நல்லதுன்னு சொல்லிட்டே போகிறாங்க. அந்த கனவு கண்டதுலேருந்து நம்ம பையன்களை நினச்சி ஒரே கவலையாக இருக்குதுங்க. அந்த கனவுக்கு நம்ம பையன்களுக்கும் என்னடி சம்மந்தம். நாட்டில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. செய்தியில் சொல்கிறாங்க, நம்ம 5 பையன்களை பெற்று வச்சுருக்கோம். 2 இரட்டை பிறவிகள், மூத்தவங்க 2 பேரும் 1ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இளைய இரட்டையர்கள் மழலை பள்ளிக்கு போகிறாங்க. கடைசி பையனுக்கு 1 வயசு ஆகுது. இவங்க நினச்சி கவலையாக இருக்குதுங்க. கவலைப்பட என்ன இருக்குது? எதிர்காலத்தில் மனப்பெண்கள் பற்றாக்குறை வந்தால் வீட்டுக்கு ஒரு மருமகள் திட்டம்னு அறிவிச்சிட்டாங்களா, நம்ம பையன்கள் திருமண வாழ்க்கை என்ன ஆகும்? அது மாதிரியெல்லாம் நடக்காது தங்கம், கவலைப்பட வேண்டாம். நடந்தால் என்ன செய்யறதுங்க? பாண்டவர் கதை மாதிரி தான், 5 மருமகள் இருந்தால் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஒரே மருமகள் இருந்தால் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது சரிங்க, மருமகளுக்கு பிறக்கிற குழந்தைகளை பள்ளியில் சேர்க்குறப்போ தந்தை பேரை கேட்டால் யார் பேரை சொல்கிறதுங்க? சில மாநிலங்களில் ஒருத்தருக்கு பேருக்கு முன்னாடி குடும்ப பேரை தான் வச்சுக்குவாங்க. அது மாதிரி எங்கள் தாத்தா பேரை குடும்ப பேராக வச்சுக்கலாம். குடும்ப சொத்து மருமகள் பேரிலே இருக்கும். என்னங்க இதெல்லாம் நடக்கிற கதையா? எந்த குழந்தைக்கு யார் தந்தைன்னு முடிவு செய்கிறது? டிஎன்ஏ சோதனை பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது தான். குடும்பத்தில் ஒரே மருமகள் இருந்தால் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காதுன்னு சொன்னீங்க. பையன்களுக்குள்ள அடித்தடி சண்டை சச்சரவு கைகலப்பு வந்தால் என்னங்க செய்கிறது? அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது மருமகளோட சாமர்த்தியம். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குதுங்க. நீ வீட்டுக்கு ஒரு மருமகள் கனவு கண்டால் அது நெசமாக நடக்குமா? நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை, கவலைப்படாத தங்கம். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க.